அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பைக் டாக்ஸி ஊழியர்கள் மீது காவல்துறையினர் அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெல்மெட் போடாதனாலேயோ இல்லை அவங்களோட லைசன்ஸு ஒரு வண்டி டாக்குமெண்ட் இல்லாதனாலேயோ அவங்க வந்து அபராதம் விதிக்கலை. என்ன ஒரு எந்த காரணத்துக்காண்டி அபராதம் விதித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பைக் டாக்ஸி ஓட்டினதுக்கு ஒரு அபராதம். என்ன காரணம்னா, சொந்த வாகனத்தை டாக்ஸியாக பயன்படுத்தினா அபராதம் சொல்லி ஒரு பேரில் அவங்க அபராதம் விதிச்சிருக்காங்க. நிறைய பேர் சந்தேகங்கள் எழும்பியிருக்கலாம், என்னன்னா இவ்வளோ நாள் பைக் டாக்ஸி ஓட்டலையா, ஏன் இது வந்து பைக் டாக்ஸி ரேபிட்டோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா, ஏன் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வந்து பைக் டாக்ஸி வந்து நம் ஆர்டர் புக் பண்ணி நம்மளுடைய பைக்கில் டாக்ஸியாக வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு எழும்பியிருக்கலாம். எனக்கும் அந்த சந்தேகங்கள் தான் இருக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஒரு போராட்டம் நடத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மதுரையில் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு, பைக் டாக்ஸி வந்தனால எங்களுடைய வருமானம் ரொம்ப பாதிக்கப்படுது, நாங்கள் வந்து ஒரு டியூக்கு வண்டியை வாங்கி அப்புறம் வந்து நாங்கள் காசு கட்ட முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து அவங்க சொந்த தேவைக்கும் இந்த பைக்கை பயன்படுத்தி டாக்ஸிக்காகவும் பயன்படுத்துகிறாங்க, அதனால் எங்களுடைய வருமானம் ரொம்பவே பாதிக்கப்படுது, சொந்த தேவைக்கான வாங்கிய வண்டியை டாக்ஸியாக பயன்படுத்தினா மிகப்பெரிய குற்றம்னு சொல்லி அவங்க ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரைஸ் பண்ணதுக்காண்டி காவல்துறையிட்ட வந்து நியூஸ் போனதுக்கப்புறம் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட மதுரையில் 10க்கு மேலே பைக் டாக்ஸி ஓட்டின எல்லாத்தையும் பிடிச்சி 10 பேருக்கு மேலே ஃபைன் அடிச்சு விட்ருக்காங்க. இதை வந்து ராபிட்டோ நிறுவனத்தில் தெரிவித்தாங்களா தெரிவிக்கலையான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டபோது ராபிட்டோ நிறுவனத்துக்கு தெரிவித்தாங்களாம், தெரிவிக்கும் போது டிக்கெட் ரைஸ் பண்ண சொன்னாங்களாம். எப்படின்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள், இந்த அமௌண்ட்டு அதை கேட்டானா மேடம் 1000 ரூபா 1000 ரூபா ஃபைன் அடிச்சிருக்காங்க மேடம், என் வண்டிக்கு எப்படி மேடம் என்ன மேடம் பண்ணுறது, திருப்பி நான் ஓட்டினேன்னா வந்து வண்டியை பிடிப்பேன்னு சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் பழக்கம் போல ட்ரிப் எடுங்க, உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கால் அரேஞ்ச் பண்ணுறோம், என்ன ரீசன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலாச்சு, அந்த அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது இப்போ வரைக்கும். ஆனால் இன்னுமே பைக் டாக்ஸி ஓடிட்டா இருக்கான் நம்ம மதுரையில். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மதுரையில் வேலை பார்க்குறோம் வந்து சென்னையில் வேலை பார்க்கணும் சரி, இப்போ வந்து பைக் டாக்ஸி வந்து அவங்க வந்து உங்களை ஸ்டாப் பண்ணாங்க அப்படியா, ஏதாவதுனா பைக் டாக்ஸி ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை பார்த்து போலீஸ்டே சொல்லணும். எப்படின்னா, நீங்கள் குற்றவாளி கிடையாது, அந்த பைக் டாக்ஸி நிறுவனங்கள் தான் குற்றவாளிகள். அப்போ நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சார் இந்த மாதிரி நான் ஓட்டாமல் தான் இருந்தேன், அந்த பைக் டாக்ஸிலேருந்து உங்கள் கால் பண்ணி நான் ஓட்டாமல் இருந்தாலும் என் கால் பண்ணி பைக் டாக்ஸி ஓட்டுங்கன்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட காலுக்கு மேலே கால், நீங்கள் வந்து ஓட்டினீங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இது கொஞ்சம் 10 ட்ரிப் எடுங்க உங்களுக்கு 500 ரூபா சம்பாதிக்கலாம், 20 ட்ரிப் எடுங்க 100 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லி எனக்கு ஆசை வார்த்தைகள் காமிச்சு அந்த நிறுவனம் தான் சார் அந்த வேலைக்கு எனக்கு இழுத்தாங்க, என் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாதுங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள். அப்படி வந்து அப்போலாம் பண்ண முடியாது, நீ தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஆஃபீஸ்க்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாம், இந்த ஆஃபீஸ் இருக்குது இப்போ என்னென்னு கேட்டுங்க சார், எங்கள் அங்கே ஒரு தொழிலாளி, எங்களை நீங்கள் வந்து பிடிக்கிறத விட அது எங்களை தொழில் செய்ய தூண்டவங்க நீங்கள் பிடிச்சது தான் சார் நல்லதுன்னு சொல்லி அவங்கள நீங்கள் எடுத்து சொல்லலாம், சொல்லும் போது உங்கள் விட வாய்ப்பு இருக்குது சரியா. இந்த மாதிரி சென்னையில் நடந்துக்கிட்டு கேள்விப்பட அப்படி நடந்துச்சா டேரெக்டாக ஆஃபீஸ் போங்க, பிரச்சனை தீர்ந்துடும்.